ஸோ ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு பிஜி ரெட்டின் ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஸோ நேற்று போட்ட வீடியோவுக்கு சரியான வரவேற்பு அதனால் நம்ம இதுக்கு மேலே அந்த வீடியோ போடலாம் எப்போதும் கிடையாது ஸோ காட்ஜில் வர வரைக்கும் போடலான்னு சொல்லிவிட்டு அதோட கதை லைட்டாக லீக் ஆயிருக்கான் ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு மறக்காமல் உங்கள் ஃபோனில் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணி பண்ணிவிடுங்க ஓகேவா சரி இப்போ வாங்க வீடியோ போகலாம் ஸோ எத்தனை என்ன சொல்கிறாங்கன்னா லெஜண்ட்ஸ் கொலைட் இன் கார்ஜிலா விசஸ் காங் அஸ் த மிஸ்டிக் அட்வைசர்ஸ் மேட் இண்டியா ஸ்பெக்டாக்குலர் பேட்டில் ஃபார் த ஏஜ் அதாவது ரெண்டு லெஜண்ட்ஸ் அதாவது டைட்டன்ஸு தான் லெஜண்டுங்கிறாங்க ஓகேவா நம்ம கார்ஜிலாவும் காங்கே தான் லெஜெண்டுன்னு சொல்கிறாங்க ஸோ பழங்காலத்துலேருந்தே இந்த பேட்டில் நடந்துகிட்ருக்கான் நான் உலகத்தை பேலன்ஸ் வைக்கிறதுக்கு வித் த ஃபேட் ஆஃப் த வேர்ல்டு ஹேங்கிங் இன் த பேலன்ஸ் ஓகேவா ஸோ உலகத்தை பேலன்ஸில் வைக்கிறதுக்காக அடிக்கடி இந்த சண்டை நடந்துக்கிட்டு இருக்குமா ஸோ இந்த மாதிரி சட்டை நடக்கும்போது அழியும் நிறைய பொருள் ஸோ அதனால் உலகம் ரொம்ப பேலன்ஸ்டாக இருக்குங்கிற மாதிரி தான் இதோட இது ஸோ காங்க் ஈஸ் ப்ராஜெக்டர்ஸ் அண்டர்டேக் ஏ ப்ரீயஸ் ஜேர்னி டு ஃபைண்ட் இஸ் ட்ரூ ஹூம் ஸோ காங்கி இப்போ என்ன பண்ணுதுன்னா காங்கி இப்போ அதோடய இடத்துலேயே இல்லை ஸ்கல்லைலன்ட்டு அதோடய இடம் கிடையாது தான் ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்க சண்டை நடந்திருக்குல்ல அதனால் அதோட இடத்த மறந்து ஸ்கால் லேண்டுக்கு தெரியாமல் வந்திருக்கு ஸோ அதோட உண்மையான இடத்த கண்டுபிடிக்கிறதுக்காக இதில் போதான் வித்து தீம் ஜியா ஸோ ஜியானா யாருன்னு தெரியுமா ஜியானா அந்த குட்டி பொண்ணு தான் ஸோ அவங்களோட சேர்ந்து இந்த அவரோட பழைய இடத்த கண்டுபிடிக்கலான்னு போகிறாரு அதாவது அவங்க அப்பா அம்மா அவங்க தாத்தா காங்கோடா காங்கோட பாட்டி அவங்க இருந்த இடம் ஓகேவா ஸோ அதுக்கப்புறம் போட்டால் பட் தே அன்எஸ்பெஷலி ஃபைன் டீம்ஸ் எல்ஸ் இந்த பார்ட் ஆஃப் என்ஜாய்ஜிட் கிராட்ஸில் ஸோ அப்படின்னா அவங்க பாட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது நடுவில் யார் வராங்கன்னா நம்ம காட்ஜிலா ஏன் வராங்கிறது சிலவாக குறிப்பிடப்படல பட் காட்ஸிலாம் தெரியாமல் வருது ஸோ இதனால் தெரியாமல் வந்தனால ரெண்டுத்துக்குள்ளேயும் சண்டை நடக்குது ஸோ பயங்கரமாக எப்போ கிளாஷுன்னு இதுக்கு பேர் ஓகேவா பயங்கரமான சண்டை நடக்குது ஸோ அதுதான் இந்த படத்தோட கதையாக இருக்கப்போது ஸோ நீங்கள் நினைக்கலாம் எப்படி காஜிலா கெட்டதாக மாறினுச்சின்னு ஸோ இந்த மெக்கா காஜிலான்னு உணத்தை மனுஷங்க தான் உருவாக்குனாங்க ஸோ மனுஷங்க உருவாக்கினால காஜிலாவுக்கு இந்த மாதிரி உருவாக்குறதுனால நம்ம அழிக்க தானே விட்றாங்கன்னு சொல்லிட்டு அது மனுஷங்களை அழிக்க பார்க்குது ஓகேவா இதுதான் இந்த படத்தோட இப்போதைக்கே லீக்கான கதை ம் ஸோ எப்படி வரப்போகுதுங்கிறது யாருக்குமே தெரில காங்கு எதா காமிக்க போகிறாங்கன்னா காங்கு தான் நம்ம மனுஷங்களை காப்பாற்ற போகிற ஒரு லீடராக காமிக்க போகிறாங்கங்கிறாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த சுத்தியல் பார்த்துருக்கீங்க ஸோ அந்த சுத்தியலையும் காங்கோட இடத்துல இடத்துலேருந்து தான் எடுத்துருக்கணும் அது அதாவது அதான் நான் சொன்னல அதோட ஃபஸ்ட்டு பிளேஸ் அது ஸ்கல்லைலன் இப்போ இருந்துச்சுன்னா அதோட இடம் கிடையாது அது அதோட உண்மையான இடத்த தேடி இவங்க அப்புறம் ப்ராடெக்டர்ஸ் அதுக்கப்புறம் அந்த சின்ன பொண்ணு அதாவது காங்க அந்த ப்ராடெக்டர்ஸ் சின்ன பொண்ணு இவங்க மூணு மூணு பேரும் போய் போய் வராங்க ஓகேவா ஸோ அங்கே மொத்தம் ரொம்ப ரொம்ப சூப்பராக தான் இருக்கப்போகுது ஸோ இதுபடி பார்த்தாக்கா வில்லனா நம்ம தாங்க காமிக்க போகிறாங்க பட் எனக்கு எப்போதுமே நான் எனக்கு காட்ஜி தாங்க பிடிக்கும் ப்ளீஸ் காட்ஜிலாம் ஒண்டி ஜெயிக்கிற மாதிரி வச்சுங்க ஓகேவா காங்கு கிடையாது கார்ஜிலாம் ஸோ இந்த மாதிரி எத்தனை பேருக்கு வில்லிங்காக இருக்கும் அக்கா லீவ் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரெய்லரை பார்த்தீங்கன்னா காஜிலா விசஸ் காங்குன்னு சொல்ல அதை விட காங் பார்ட்டூன் கூட சொல்லலாம் ஏன்னா ஒரு இதில் கூட காஜ்லாவோட கை மேலே ஓங்குற மாதிரி கிடையாது எல்லா இதுலேயுமே காஜ்லா அடி வாங்குற மாதிரியும் காங்கு அடி கொடுக்குற மாதிரி இருக்குது ஏன் எனக்கு சுத்தமாக புரியல காஜிலா கிங் ஆஃப் மாஸ்டர்னால் பார்த்துட்டிங்கன்னா இப்படிப்பட்ட காஜிலாவோட இப்படி அடி வாங்குதுங்கிற மாதிரி தான் நீங்கள் கேட்பீங்க ஸோ அதில் கொஞ்சம் திருப்தி அமைச்சிருந்தாங்கன்னா ட்ரெயிலரில் நல்லாயிருக்கும் ஸோ படத்தில் எப்படி வர போதுன்னு இது வரைக்கும் தெரியாது படத்தில் திருப்தி அமைச்சிருந்தா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ நம்ம எல்லாத்தையும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ இந்த மாதிரி காமிக்கும்போது காஜெலாம் மனுஷங்கள இருக்குது மனுஷனுக்கு பாதுகாப்பாக காங்க நிற்கிது ஸோ அதனால் ரெண்டுத்துக்குள்ளே சண்டை வருது ஸோ இந்த மாதிரி தான் ஸ்டோரி லைன் இருக்க போகுது பட் இது கன்ஃபார்ம் கிடையாது கன்ஃபார்ம் கன்ஃபார்ம்டு கிடையாது பட் எதை வேணா இருக்கலாம் ஸோ இது லைட்டாக லீக் ஆனது தான் ஓகேவா ஸோ எத்தனை பேர் அவளோட வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க கார்ட்ஸ்லாம் விசு காங்க பார்க்கறதுக்குன்னு ஸோ போன் நேற்று ஓனை வியூஸ்லேயே தெரிஞ்சிருச்சு எத்தனை பேர் இருக்கீங்கன்னு பட் இருந்தாலும் லீவ் பண்ணுங்கள் கமெண்ட்டில் உங்களுக்கு எத்தனை பேருக்கு வேணும் இத்தனை பேருக்கு கார்ட்ஸ்லாம் நான் ஃபஸ்ட்டு ஷோவே போய் பார்ப்போம் அப்படிங்கிறவங்க நான் லீவ் பண்ணுங்கள் கமெண்ட்டில் ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த நம்ம சேனல் நான் வளர வேண்டியது நிறையா இருக்குன்னு சொல்லிவிட்டு சைனிங் ஆஃப் அப்படின்னு சொல்லிவிட்டு விடைய பேருக்கிறேன் சைனிங் ஆஃப்